Wear your mask. Stay home. Stay safe. போயிடும் என்வரான்மெண்ட்டே இருக்காது. ஸோ தட் நம்ம காட்டன் பேக்ஸ் வேணால் ஃபுல்லாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். காட்டன் பேக்ஸ் யூஸ் பண்ணாலே நம்ம என்வரான்மெண்ட்டை சேவ் பண்ணுற மாதிரி. நம்ம இப்போ சப்போஸ் ஷாப்புக்கு போகிறோம், ஏதாச்சும் வெளியில் வாங்க போகிறோன்னா என்வரான்மெண்ட்டுக்கு நம்ம காட்டன் பேக்கை யூஸ் பண்ணணும். காட்டன் பேக் யூஸ் பண்ணோம்னா இட் இஸ் ஆல்சோ சேவிங் என்வரான்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ரேடியேஷன். ரேடியேஷன்னா நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நம்ம ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் பார்க்கறதுல ரேடியேஷன் ஜாஸ்தியாகும். அதனால் பேர்ட்ஸ் எல்லாம் வெளியில் டவரில் சுற்றிட்டு இருக்கும் போதெல்லாம் கில் ஆகும், ரொம்ப ரொம்ப கில் ஆகும். ஸோ தட் நம்ம பேர்ட்ஸை சேவ் பண்ணணும்னா நம்ம வந்து ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் மெயினாக அது ஒக்கா யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் நம்மளோட ஒன் மோர் சேவிங் ஆஃப் என்வரான்மெண்ட். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா டீஃபாரஸ்டேஷன். டீஃபாரஸ்டேஷன் என்னென்னா கேட்டிங்கன்னா, பிளான்ஸை கட் பண்ணுறது தான் டீஃபாரஸ்டேஷன். நம்ம பிளான்ஸை கட் பண்ணாலே இருந்தோம்னா அது வந்து ரீஃபாரஸ்டேஷன் நம்ம பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு ட்ரீயை கட் பண்ணால் 5 to 6 ட்ரீ பிளான்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம எய்ம் பண்ணணும். அதுதான் ரீஃபாரஸ்டேஷன். டீஃபாரஸ்டேஷன்னா ஜஸ்ட் கட்டிங் த ட்ரீஸ், ரீஃபாரஸ்டேஷன்னா ஜஸ்ட் பிளான்டிங் த ட்ரீஸ். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம்னா, நெக்ஸ்ட் ஆக்சிஜன் சப்ளை எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு. நம்ம வந்து நம்மளோட வீட்டு பக்கத்துலயே ட்ரீஸை நட்டோம்னா நம்ம ஆக்சிஜன் கிடைக்கும். ஏன்னா கோவிட் பேஷண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரும்போது ஆக்சிஜன் இல்லாம தான் வராங்க. நம்ம ஆக்சிஜன் நம்மளுக்கு வேணும்னா ட்ரீஸ் எல்லாம் நல்லா பிளான்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் சப்ளை நிறைய இருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம கோவிடையும் குறைக்க முடியும், ஆக்சிஜன் சப்ளைவை ஏற்ற முடியும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. Please subscribe, like and share and hit the bell button. Thank you.